இந்த அம்மனிக்கு பதில் சொல்ல ஐயராத்தி மாமா இறங்க. வாங்க சுப்ரஜா, வந்து சூப்பராக கலக்குங்க. உங்களுக்கு இந்த பக்கம் சப்போர்ட் உண்டு. அன்பான அவையோருக்கும் என் சக பேச்சாளர்களுக்கும் நல்ல தீர்ப்பை வழங்க போறேன். நம்ம நாட்டமைக்கும் என் வணக்கம். அப்படி போடு. அது என்னங்க அது, கொஞ்சம் கூட அலட்டிக்காம பொய் மூட்டையை இப்படி அவுத்து கூட்டிட்டு போயிருக்காங்க நம்ம ஹேமா. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லைங்க ஹேமா. நடுவர் கரெக்டா சொன்னார், ஆடம்பரம்னா என்னன்னு. அத்தியாவசிய தேவைகளை அனாவசிய தேவைகள் ரேஞ்சுக்கு இழுத்து விடுறது தான் ஆடம்பரம்னு. ஒரு காலத்தில் ஃப்ரிட்ஜு டிவி வீட்டில் இருந்தாலே அது ஆடம்பரம். ஆனால் இன்னைக்கு குடிசை வீட்டில் கூட டிவி இருக்கு, அவ்வளவு. ஏன், கொஞ்சம் வசதியாக இருந்தால் ரூமுக்கு ரூம் டிவி இருக்கிறது கூட இப்போ சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. ஒரு காலகட்டத்தில் நம்ம ஆடம்பரம்னு நினச்ச ஃபோனு இன்னைக்கு அத்தியாவசியமாக எடுத்து, அதுவே செல் மொபைல்னு உருமாறி எங்கே இருந்தாலும் நம்மளை ஈஸியாக காண்டாக்ட் பண்ண வசதியாக பிளாக்பெரி அப்படின்னு இழுத்தாங்களே ஹேமா. இருந்தால் என்ன, சட்டுன்னு ஒரு அவசரத்துக்கு இமெயில் அனுப்பணுன்னா அவங்க சொன்ன அதே 3G 4G தான் நமக்கு உபயோகப்படுது. அதை வச்சு தான் நம்ம எங்கே இருக்கோம் எல்லாருக்கும் ஒரு இமெயில் சட்டுன்னு அனுப்பி 2 நிமிஷத்தில் அது அங்கே போய் சேருது. நாம் என்ன இன்னும் இன்லண்ட் லெட்டரில் லெட்டர் எழுதணுமா? காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிறது இல்லையா? அப்படி பார்த்தா இன்னைக்கு குடும்பங்களில் அப்படிப்பட்ட ஆடம்பர செலவுகளை செய்யறதும் செய்ய காரணமாக இருக்கிறதும் செய்ய தூண்டுறதும் கண்டிப்பாக பெண்களே பெண்களே பெண்களே. தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. பெண்களே ஆடம்பரத்தோட அடையாளம். ஒரு ஆணோட ஸ்டேட்டஸை பார்க்கணுன்னா ஒரு கல்யாணத்துக்கு போகிற அவர் மனைவியை பார்த்தாலே போதும். நிச்சயமா அவங்க போட்டுக்கிற ஆடை அலங்காரத்தை விட அவர் ஸ்டேட்டஸ் கம்மியாக தாங்க இருக்கும். ஒரு கல்யாணத்துக்கோ பார்ட்டிக்கோ போகணும்னா கடனை உடனே வாங்கியாவது பல பலன்னு போவாங்க. அங்கேயே தங்களோட உண்மையான பொருளாதாரத்தை மறைச்சு ரொம்ப வசதியாக இருக்கிறதா காட்டிப்பாங்க. இதுதாங்க உண்மை. நடுவர் அவர்களே, எந்த ஆம்பளையாவது அப்படி ஒரு முக்கியமான இடத்துக்கு போகும்போது கடன் வாங்கியாவது ஒஸ்தியான கடிகாரம் ஓசியில் வாங்கின வாட்சு அப்படின்னு யாராவது போகிறாளா? இல்லை நீங்கள் தான் அப்படி போய் உங்கள் ஸ்டேட்டஸை ஜாஸ்தியாக காட்ட முயற்சி பண்ணிக்கிறீளா? நிறைய கை தட்டுறாங்க, அதனால சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்சு எந்த ஆம்பளையும் அப்படி கடன் வாங்குறதா தெரியல, என்னை தவிர. நான் ஜென்ரலாக ஆம்பளைங்களை பற்றி சொன்னேன் நடுவர் அவர்களே. நான் ஸ்பெஷல் ஆம்பளையா? இன்னைக்கு அது அநியாயமாக இருக்குது. நாம் உடுத்திக்கிற உடைகளை பற்றி பார்ப்போம். உங்கள் வீட்டில் எத்தனை ஷர்ட் பேண்ட் இருக்கு, எத்தனை சுடிதார் சாரி இருக்கு, உங்கள் வார்ட்ரோபை பார்த்தாலே தெரியுமே. வரதராஜன் சாருங்க, இன்னைக்கு என்ன நம்ம பட்டிமன்றம் நடத்துறோமா இல்லை என்ன இன்டர்வியூ பண்ணுறாங்களா? பதில் சொல்லுங்க. ஆ, சொல்லிடுறேன். அதாவது எனக்கு வந்து 2 வார்ட்ரோப் இருக்கு, அவங்களுக்கு 6 தான் இருக்கு. அதுவும் திறந்தா பிதுங்கி வழியும், அவ்வளவும் துணி. பார்த்தீங்களா, துணிமணிகளை விடுங்க, வீட்டு ஆம்பளைகளுக்கு செருப்பு கம்ப்ளீட் பண்ண விடுங்க. செருப்பு மிஞ்சி போனா 2 இல்லை 3 செட்டு தான் இருக்கும். ஆனா நம்ம பொம்பளைங்க மேட்சிங் மேட்சிங்னு சொல்லி ஒரு செருப்பு கடையே சேர்த்து வச்சிருப்பாங்க. புடவைக்கு ஜாக்கெட் பீஸ் மேட்சிங் தேடினது அந்த காலம். செருப்புக்கு மேட்சா புடவைகள் செலக்ட் பண்றது இந்த காலம். சூப்பர். பொம்பளைங்க தான் சிக்கனமா இருக்காங்களாம். இதுலயே தெரியறதே உங்க சிக்கனத்தோட லட்சணம். அதானே நன்னா சொன்னேல் போங்க. இந்த பொம்மநாட்டிகள்ட்ட ஒரு கெட்ட பழக்கம் உண்டு இல்லையா? அடுத்தாத்து அலமேலு ஒரு மிக்சி வாங்கிட்டானா அதோட 1 ரூபாய் ஜாஸ்தியாவது கொடுத்து உன்னை வாங்கி பீத்திக்கணும், இல்லாட்டி தலை வெடிச்சிடாதோ இவாளுக்கு. நம்ம சவுதியில லூலூல சேல் போடுறாங்கிறது ஆம்பளைங்களுக்கு முன்னால பொம்னாட்டிகளுக்கு தெரிஞ்சிடும். வெங்காயம் சீப்புனா ஜஸ்ட் 1 ரூபி தான் கிலோ, உங்களுக்கு பாவ் பாஜி பிடிக்குமே போய் வாங்கி வந்துடலாம் வாங்கோ அப்படின்னு சிக்கனத்தை சிக்கனமா இருக்கிற மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்து ஆத்துக்கார இழுத்துன்னு போவாங்க லூலுக்கு. அங்க போய் வெங்காயம் வாங்குறாங்களோ இல்லையோ ட்ராலி முழுக்க காஸ்ட்லி சென்ட், லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ், இப்படி அழகு சாதனங்களை அள்ளி கொட்டிண்டு கவுண்டருக்கு வந்தா அவர் பாவம்
ஷாக்கில் தலைமுடி ஜெல் இல்லாமலே குத்திண்டு நிற்கும். ஒன்று தலைமுடி இருந்தால் அப்படி, இல்லைன்னா அவர் பர்சு இருக்கு பார்த்துங்களா, அது வந்து நம்ம தம்பி சிவா தலை மாதிரி பழுக்கியாயிடும். ஆடம்பரத்தில் அதிகமாக சிக்கிறது பெண்கள் தான். விசு சார் எடுத்த படம் ஒன்று இருக்கே திருமதி ஒரு வெகுமதி, அந்த படத்தில் கோகிலா படுற பேராசையால் அவள் ஆத்துக்கார் எஸ்வி சேகரை லஞ்சம் வாங்க தூண்டி அவர் கம்பேன்ற மாதிரியான நிலைமை வந்துடும். ஒரு நிமிஷம், இதே மாதிரி சதுரங்கம்னு ஒரு படம் வந்தது முன்னாடி, அதில் வந்து நம்ம ரஜினி ஜெயிலுக்கு போவார் பிரமீளாவில். அப்புறம் மேலே இன்னைக்கு பலர் வாழ்க்கையில் அது கதை இல்லைங்க நிஜம். நிஜம் நடந்தது என்ன, நம்ம குடும்பத்தில் மூணு தலைமுறையினர் எடுத்துக்கிட்டாலும் பொம்பளைங்க தான் இந்த ஆடம்பரத்துக்கு அடிமை. ஆண் குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன கன் பொம்மை போதும், பொன் குழந்தைங்களுக்கு பார்பி டால், ரெண்டும் கிட்டத்தட்ட விலை ஒன்று தான். ஆனால் இந்த பார்பி டாலுக்கு பீச் பார்பி, டென்னிஸ் பார்பி, ஸ்மார்ட் பார்பி, கூல் பார்பின்னு எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் வாங்குற செலவில் ஒரு குடும்பமே வருஷத்துக்கான துணிமணி செலவை முடிச்சுக்கலாம். குழந்தைங்க ட்ரெஸ்ஸில் அதில் கூட பெண் குழந்தைங்களுக்கு தான் காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு, கேட்டால் ஃபாஸ்ட் மூவிங்கா அப்படின்னு கடைக்காரங்க சொல்லிடுறாங்க. ஆமாம், அது கூட பிதிக்கு வழிகிற ஒரு இது கபோர்டு இருக்கும், தனியாக அதுக்குன்னு ஒரு வார்ட்ரோபே வாங்கணும். ஆமாம், அந்த காலத்திலேயே தெளிவாக முடிவு பண்ணிட்டாங்க, ஆண் குழந்தைனா வரவு, பொன் குழந்தைனா செலவு. இன்னைக்கு வரைக்கும் அது மாறவே இல்லைங்க. கல்யாணத்தில் தங்கைக்கு எக்ஸ்ட்ராவாக 2 பவுன் நகை போட்டுட்டா சண்டை போட்டுண்டு அந்த கல்யாணத்தையே பாய்காட் பண்ணுற எத்தனை பொண்களை நம்ம பார்த்துருக்கோம். கரெக்ட், வயசான பாட்டிங்க கூட வீட்டுக்கு வரப்போகிற மருமகளை இன்ஸ்டன்ட் ஸ்கேன் பண்ணிட்டு தான் அடுத்த பேச்சு, தோடு ரொம்ப சின்னதாக இருக்கோ, இன்னும் கொஞ்சம் காத்திரமாக பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி வைப்பாங்க. ஆம்பளை பசங்க ஹீரோ ஹோண்டா சுசுக்கி வேணும்னு அடம் பிடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம ஊருக்கு போய் பாருங்க, ஸ்கூட்டி இல்லாத டீனேஜ் பொண்ணுங்களே பார்க்க முடியாது, அதுலேயும் ரோட் சென்ஸ் இருக்கே நம்ம பொண்ணுங்களுக்கு ரொம்ப ஜாஸ்திங்க. முன்னால் போகிற பைக்கை ஓவர் டேக் பண்ணி வெறுப்பேத்துறதுல 1. இவங்க சொன்னாங்க கேசரி பண்ணி ஊருக்கே பார்ட்டி வைப்பாங்களாம், நான் தெரியாம தான் கேட்குறேன். இப்போ எத்தனை பொம்பளைங்க சாதாரணமாக வீட்டில் சமையல் செய்கிறாங்க, இதில் கேசரி வேறையா போட்டாங்க, அஸ்தி வரதுக்கே வேட்டா. அதுவும் இல்லாமல் முன்னெல்லாம் மாசத்தில் 2 தடவை இல்லை 3 தடவை தான் குடும்பத்தோட போய் ஹோட்டலில் சாப்பிடுவோம். ஆனால் இப்போ வாரத்தில் 4 நாள் ஹோட்டலில் தான் இருக்கோம் நம்ம. அப்புறமா வாரம் ஏங்க சரணுபவன் புது பிரான்ச்சா ஓபன் பண்ண மாட்டான். ஹோட்டல்ல ஆரம்பிச்சு ஜவுளி நகை கடை வரைக்கும் வளர்ந்து நிக்கிறது யாரால, ஆடம்பரத்துல முழுகி போன பொம்பளைங்களால தான். அதனால ஆம்பளைங்களையும் சேர்த்து பொதக்குழியில தள்ளுற ஆடம்பர செலவுகளுக்கு காரணம் கண்டிப்பா பெண்கள் தான் சொல்லி வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூடி விரைப்பிடுகிறேன். நன்றி, வணக்கம். மாமி பின்ன பின்ன நின்றுட்டாள். கபோர்டு பிதிக்கு வழிகிறதும், செருப்பு கடை வீட்லேயே இருக்கிறதும், லூலுராமல் லோல் படுறதும், சரவண பவன்கள் அதிகரிக்கிறதுன்னு நல்லா நச்சுன்னு பாயிண்ட்லாம் வச்சுட்டு போனாங்க.